அனைவருக்கும் வணக்கம். உங்களுடைய அன்புடன் வரவேற்கிறது. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து பார்த்தீங்கன்னா ரயில்வே மேன் சீரீஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஸோ வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட். ஸோ அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த வேர்ல்டில் இருக்கக்கூடிய முக்கியமான பிளேசஸ் அதெல்லாம் என்னென்ன கொஸ்டின்ஸ் ப்ரீவியஸில் கேட்டிருக்காங்க அப்படின்றத பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட் அப்படின்றத பார்க்க போறோம். வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட் அப்படின்னா ஒன்றும் கிடையாதுங்க, அதாவது முக்கியமான தளங்கள் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அடுத்த தலைமுறைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து பாதுகாக்கணும். ஸோ அதான் வந்து பார்த்தீங்கன்னா பாரம்பரிய தளங்கள் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வந்து சொல்லுவாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமானது பழங்காலத்துல இருந்து வந்து இன்னைக்கு வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வச்சிருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா மகாபலிபுரம் கடற்கரை கோயில், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து தாஜ்மஹால். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து மகாராஷ்டிராவில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எலிஃபண்டா யானை கோயில்கள், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸோ எல்லோரோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதுல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ரயில்வேல கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கேட்குறாங்க. ஸோ அதுல இருந்து ஒரு 20 கொஸ்டின்ஸ் வந்து ஸோ பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க, ஹம்பி வாஸ் டிக்ளேர்ட் எ வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட் பை டேஷ், ஹம்பி உலக பாரம்பரிய தலமாக யாரால் அறிவிக்கப்பட்டது அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஹம்பி அப்படின்றது எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து துங்கபத்ரா நதிக்கரையில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. இது யாருடைய தலைநகராக இருந்தது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா வந்து ஸோ விஜயநகர பேரரசனுடைய தலைநகராக வந்து பார்த்தீங்கன்னா இருந்தது. ஓகேலா? ஸோ இங்கே கொண்டாடக்கூடிய ஒரு திருவிழாவின் பெயர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஹம்பி உற்சவ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வந்து சொல்லுவாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து அந்த காலத்திலிருந்தே வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்குது. இந்த ஹம்பி வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ரூபாய் நோட்டினுடைய சின்னமாகவும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்குது. அது எந்த ரூபாய் நோட்டு அப்படின்றத கீழே என்ன பண்ணுங்கன்னா வந்து ஸோ கமெண்ட் பண்ணுங்க. ஸோ தெரியாதவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து தெரிஞ்சுக்கிறதுக்காக கூட வந்து பார்த்தீங்கன்னா வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க. ஸோ திரும்பவும் சொல்கிறேன், ஒரு கொஸ்டின் நீங்கள் தேட போனீங்க அப்படின்னா வந்து 4 கொஸ்டினுக்கான ஆன்சரோ இல்லை 2 கொஸ்டினுக்கான ஆன்சரோ வரும். ஸோ உங்களுடைய மைண்டை வந்து பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிகிட்டே இருங்க, மூளையை வந்து என்ன பண்ணுங்க விரிவுபடுத்திட்டே இருங்க. ஸோ கொஸ்டினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு ஆன்சர் பண்ணுங்க. ஓகேங்களா? அப்போ ஸோ ஹம்பி வந்து பார்த்தீங்கன்னா எந்த நோட்டினுடைய சின்னமாக இருக்குது அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா என்ன அறிவிச்சிருக்காங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இந்த ஹம்பி உலக பாரம்பரிய தலமாக அறிவித்தது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து யுனெஸ்கோ அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஓகேங்களா? யுனெஸ்கோ அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா வந்து யுனைடெட் நேஷன் எஜுகேஷனல் சயின்டிபிக் அண்ட் கல்ச்சரல் ஆர்கனைசேஷன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஐக்கிய நாடுகளின் கல்வி அறிவியல் மற்றும் கலாச்சார அமைப்பு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஐக்கிய நாடுகளின் கல்வி அறிவியல் மற்றும் கலாச்சார அமைப்பு தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து யுனெஸ்கோ அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இது எந்த வருஷம் உருவானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 1945 உருவானது. இதனுடைய தலைமையகம் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பாரிஸ் பிரான்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்குது. அந்த பாரிஸ் பிரான்ஸ்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் ஸோ ஒலிம்பிக்ல வந்து பார்த்தீங்கன்னா வந்து போயிட்டுருக்கு. ஸோ மனு பாக்கர் அப்படின்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்காங்கன்னா வந்து ஸோ முதல் மெடலையும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வின் பண்ணியிருக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ மனு பாக்கர் யார் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸோ கீழே கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் ரெண்டாவது கொஸ்டின் கேன்சர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சாரி முதல் கொஸ்டின் கேன்சர் என்னது டி யுனெஸ்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ரெண்டாவது கொஸ்டின் பாருங்க, ஸோ விச் ஆஃப் த ஃபாலோயிங் பேர்ஸ் இஸ் நாட் கரெக்ட்லி மேட்ச், ஓகேங்களா? பின்வரும் ஜோடிகளில் எது சரியாக பொருந்தவில்லை அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அதனுடைய இடங்கள் அதாவது எந்த இடம் அது எங்க லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்றத மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இயற்கை பாரம்பரிய தளம் அதனுடைய இருப்பிடம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எலிபெண்டா கேவ்ஸ். எலிபெண்டா கேவ்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில் கிடையாது, அது எங்க இருக்குன்னா ஸோ மகாராஷ்டிராவில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்குது. ஓகேங்களா? எலிபெண்டா கேவ்ஸ் ஃபர்ஸ்ட் யார் கண்டுபிடிச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஐரோப்பியர்களில் வந்து பார்த்தீங்கன்னா போர்ச்சுகீசியர்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஓகே, அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா எலிபெண்டா கேவ்ஸ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து சிவனுக்காக படைக்கப்பட்ட ஒரு கோயில் இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து சிவன் கோயில், இந்து கோயில், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ புத்த குகைகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்குது. ஓகேங்களா? ஸோ இது முழுக்க முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து பாறைகளால் செய்யப்பட்டது. இது எலிபெண்டா கேவ்ஸ் அப்படின்னு வந்து சொல்றது பாறைகளால் வந்து பார்த்தீங்கன்னா வந்து செய்யப்பட்டது. ஓகேங்களா? ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா வந்து உலக பாரம்பரிய தலமாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா வந்து அறிவிச்சிருக்காங்க. எந்த வருஷம் அப்படின்னா 1987 வந்து பார்த்தீங்கன்னா வந்து அறிவிச்சிருக்காங்க. ஓகே, அப்போ எலிபெண்டா கேவ்ஸ் எங்க இருக்கு அப்படின்னா வந்து மகாராஷ்டிராவில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. இதே சுந்தர்பன் நேஷனல் பார்க் எங்க இருக்குன்னா வெஸ்ட் பெங்கால் இருக்கு. சன் டெம்பிள் எங்க இருக்குன்னா வந்து ஒடிசால இருக்கு. சன் டெம்பிள்ல தான் வந்து போனா ஸோ என்ன கொனார்க் ஃபெஸ்டிவல் வந்து கொண்டாடுறாங்க. ஸோ அது வந்து டிசம்பர் மாதம் வந்து கொண்டாடுறாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த சன் கொனார்க் டெம்பிளினுடைய சின்னம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 10 ரூபாய் நோட்டு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்குது. ஓகேவா? ஸோ அடுத்து ஃபெதாபூர் சிக்ரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸோ உத்தரப்பிரதேஷில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்குது. ஓகேவா? ஸோ அப்போ இங்கே வந்து எது புரிந்தல அப்படின்னு கேட்குறாங்க. எலிபெண்டா கேவ்ஸ் என்னன்னு வந்துருக்கணும், மகாராஷ்டிரான் வந்துருக்கணும். ஸோ அதுக்கு பதிலாக என்னென்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா வந்து கர்நாடகா கொடுத்துருக்காங்க. அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா தவறானது. அப்புறம் ரெண்டாவது கொஸ்டின் கேன்சர் என்னது, ஏ எலிபெண்டா குகைகள், அது வந்து பார்த்தீங்கன்னா தவறானதாக புரிஞ்சிருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் மூணாவது கொஸ்டின் பாருங்க, ஆஸ் பர் யுனெஸ்கோ எல்லோரா கேவ்ஸ் ஆர் குரூப் ஆஃப் ஹவு மெனி கேவ்ஸ், யுனெஸ்கோவின் கூற்றுப்படி எல்லோரா குகைகள் எத்தனை குகைகளின் குழுவாகும் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ எத்தனை குழு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 34. ஓகேங்களா? ஸோ இந்த எல்லோரா கேவ்ஸும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஸோ பாறைகளால் செய்யப்பட்டது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதனுடைய ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ இந்து, புத்த மதம், சமண மதம் எல்லா சார்ந்த வந்து பார்த்தீங்கன்னா தலங்களும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. ஓகேவா? ஸோ இந்து மதம், புத்த மதம், சமண மதம் சார்ந்த தலங்கள் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. இந்த எல்லோரா கேவ்க்குள்ளே தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து
கைலாஷ் கோயில் அப்படின்றதும் வந்து பார்த்தோன்னா வந்து இருக்குது. இந்த எல்லோரா கேவ்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து மகாராஷ்டிராவில் இருக்குது. இதுவும் ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின், ஓகேங்களா? எலிபெண்டா கேவ்ஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்தா எல்லோரா கேவ்ஸ், ரெண்டுமே எங்கே இருக்குது அப்படின்னா வந்து மகாராஷ்டிராவில் இருக்குது. எலிபெண்டா வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்து மற்றும் புத்த சமம், புத்த மதம், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து எல்லோரா வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்து புத்தம் சமணம் இந்த மூணு மதத்தை சார்ந்த தலங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இங்கே இருக்கிறது, ஓகேவா? ஸோ அப்போ எல்லோரா கேவ்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை குழு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 34 குழுக்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்கிறது, ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் நாலாவது பாருங்க. ஸோ விச் ரயில்வே ஸ்டேஷன் இஸ் பார்ட் ஆஃப் யுனெஸ்கோஸ் வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட், ஓகேங்களா? யுனெஸ்கோ மீன் உலக பாரம்பரிய தலங்களின் ஒரு பகுதியாக உள்ள ரயில் நிலையம் இது அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. எதுனா சத்ரபதி சிவாஜி மகாராஜ் டெர்மினஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இதுவும் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து மகாராஷ்டிராவில் இருக்கு. இந்த டெர்மினஸ் நீங்க நிறைய ஹிந்தி படங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா வந்து பார்த்திருப்பீங்க, ஓகேங்களா? ஸோ சத்ரபதி சிவாஜி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து தெரியும், மராத்தியர்களே சிறந்த அரசர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சத்ரபதி சிவாஜி தான், ஓகேங்களா? ஸோ 1623 வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிறந்திருப்பார். 1674 வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸோ சத்ரபதி அப்படின்ற பட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ராய்கர் கோட்டையில் வந்து பார்த்தீங்கன்னா பதவி வச்சிருப்பார். இவருடைய குருவின் பெயர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து தாத்தாபாய் கொண்டாதேவ் அப்படின்ற ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸோ இருந்தார், ஓகேவா? ஸோ அப்போ நாலாவது குவஷன் ஆன்சர் என்னது? டி சத்ரபதி சிவாஜி மகாராஜ் டெர்மினஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அஞ்சா பாருங்க. குரூப் ஆஃப் மானுமெண்ட்ஸ் அட் மகாபலிபுரம் ஆன் ஆஃப் த யுனெஸ்கோ வேர்ல்டு ஹெரிட்டேஜ் founded by the Pallava kings is an district of dash, okay? La Pallava manargal niruvapatta UNESCO ulaga paramparaya thalathin Mahabalipuram ulla nenai chennangalin kulu dash manalukku dash maattathil ullathu enga irukku adina vandu Kanjipuram Tamil Nadu, okay? So ipo vandu pathinga adina vandu Mahabalipuram endha district la irukku appdinu vandu pathina ungalukku nallave theriyum. Idu ungalukana question enna adinu pathinga adina vandu endha Pallava mannar vandu pathina indha Mahabalipuram koil vandu kattnaaru appdindrathu vandu pathina keela comment pannunga, okay? So adhe mari idu endha யுனெஸ்கோ உலக பாரம்பரிய தலமாக மாறினது அப்படின்னு வந்து ஸோ 1984 வந்து பார்த்தீங்கன்னா வந்து மாறுது, ஓகேங்களா? இப்போ குஷின் என்னது? எந்த பல்லவ மன்னர் வந்து பார்த்தீங்கன்னா மகாபலிபுரம் கோயிலை வந்து பார்த்தீங்கன்னா வந்து கட்டினார், ஓகேவா? ஸோ பஞ்சாவது குஷின் ஆன்சர் என்னது? பி காஞ்சிபுரம் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ஆறாவது பாருங்க. Find the odd one out in relation to the World Heritage Site. உலக பாரம்பரிய தளம் தொடர்பாக பொருந்ததை கண்டறியும் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க, ஓகேவா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அந்த 4 ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 3 வந்து உலக பாரம்பரிய தளம், 1 வந்து பார்த்தீங்கன்னா உலக பாரம்பரிய தளம் அல்ல அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா? அது என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க, ராஷ்டிரபதி பவன், ராஷ்டிரபதி பவன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உலக பாரம்பரிய தளம் அல்ல, அது வந்து பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவனுடைய மாளிகை அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க. இது ராஷ்டிரபதி பவன், ஓகே? இதே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டேட்ல இருக்கக்கூடிய ஆளுநருடைய ஆஃபீஸுடைய பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ராஜ் பவன் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன பவன்? ராஜ் பவன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வந்து சொல்லுவாங்க, ஓகேங்களா? மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா சத்ரபதி சிவாஜி டெர்மினஸ், ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தாஜ்மஹால், சன் டெம்பிள், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உலக பாரம்பரிய தளமாக இருக்கிறது. ராஜ்பவன் மட்டும், அதாவது ராஷ்டிரபதி பவன் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா உலக பாரம்பரிய தளமாக வந்து பார்த்தீங்கன்னா இல்லை, அது வந்து பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் மாளிகையுடைய பெயர், ஓகேங்களா? ஸோ குடியரசுத் தலைவர் மாளிகை மற்றும் அலுவலகத்தின் பெயரும் அதே தான். அதே மாதிரி ராஜ்பவன் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டேட்ல இருக்கக்கூடிய ஆளுநர் இல்லம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ராஜ்பவன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஆளுநர் இல்லம், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அலுவலகம், ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுதான், ஓகே? அப்போ ஆறாவது கேன்சர் என்னது? ஏ ராஷ்டிரபதி பவன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் டைம் ஏழாவது குவஸ்டின் பாருங்க. விக்டோரியா மெமோரியல் ஹால் யுனெஸ்கோ வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட் இஸ் லொக்கேட்டட் இன் விச் சிட்டி ஆஃப் இந்தியா, ஓகேங்களா? யுனெஸ்கோவின் உலக பாரம்பரிய தளமான விக்டோரியா மெமோரியல் ஹால் இந்தியாவின் எந்த நகரத்தில் அமைந்துள்ளது அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஸோ இதில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ கல்கத்தாவில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்குது. அப்போ ஏழாவது கேன்சர் என்னது? சி கொல்கத்தா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் எட்டாவது பார்ப்போம் பாருங்க. ஸோ த கஜிராஹோ குரூப் ஆஃப் மானுமெண்ட்ஸ் இஸ் ஏ யுனெஸ்கோ வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட் லொக்கேட்டட் இன் டேஷ், கஜிராஹோ குரூப் ஆஃப் நினைவு சின்னங்கள். ஸோ யுனெஸ்கோவின் உலக பாரம்பரிய தளமாகவும் அது எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது? இது ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு குவஷன். ஸோ இந்த கஜிராஹோ குரூப் ஆஃப் டெம்பிள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ மத்திய பிரதேசில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்குது, ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்து மதம் மற்றும் சமண மதம் சார்ந்த கோயில்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இங்கே இருக்குது. எங்கே? கஜிராஹோவில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்குது, ஓகேங்களா? ஸோ கஜிராஹோ டான்ஸ் ஃபெஸ்டிவலும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வருஷம் நடக்குது. இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய 50th டான்ஸ் ஃபெஸ்டிவல் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நடந்திருக்குது, ஓகே? அப்போ கஜிராஹோ டான்ஸ் ஃபெஸ்டிவல் எங்கே நடக்குது அப்படின்னு கேட்டாலும் மத்திய பிரதேசம். கஜிராஹோ குரூப் ஆஃப் மானுமெண்ட்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டாலும் ஆன்சர் என்ன தான் வந்து? ஸோ மத்திய பிரதேசம், ஓகேவா? அப்போ எட்டாவது கேன்சர் என்னது? ஏ மத்திய பிரதேசம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ஒன்பதாவது, ஓகேங்களா? The World Heritage Site having the architectural work of Lee Corbusier is located in Dash, ஓகேங்களா? லூ கர்பூசியர் இன் கட்டடக்கலை வேலைகளை கொண்ட உலக பாரம்பரிய தளம் டேஷில் அமைந்துள்ளது, ஓகேங்களா? ஸோ இந்த லூ கர்பூசியர் அப்படின்றவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மிகப்பெரிய ஒரு ஆர்கிடெக்ட், கட்டடக்கலை நிபுணர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சண்டிகரில் இந்த சண்டிகர் கேபிட்டல் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு, ஓகேங்களா? ஸோ அதை என்ன பண்ணியிருக்காருன்னா வந்து கட்டியிருக்காரு. அது வந்து பார்த்தீங்கன்னா உலக பாரம்பரிய தளமாக வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறது, ஓகேவா? ஸோ அப்போ எங்கே கட்டியிருக்காரு
Which continent have the highest number of World Heritage Site? எந்த கண்டம் அதிக உலக பாரம்பரிய தலங்களை கொண்டுள்ளது அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. எந்த கண்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து, ஸோ ஐரோப்பா தான் வந்து பார்த்தீங்கன்னா அதிக பாரம்பரிய தலங்களை வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொண்டுள்ளது. ஓகேங்களா? ஸோ ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து, ஸோ அங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ ஆங்கிலேயர்கள் மற்ற நாட்டில் இருந்து எல்லாம் என்னென்னலாம் பார்த்துட்டு அங்கே போயிட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா வந்து உருவாக்கிட்டாங்க. அப்போ 16வது கேன்சர் என்ன? பி யூரோப் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் 17வது வந்து பார்த்தீங்கன்னா வந்து வேர் இஸ் தவாங் மொனாஸ்ட்ரி லொக்கேட்டட், தவாங் மடாலயம் எங்கு அமைந்துள்ளது அப்படின்னு வந்து கேட்குறாங்க. எங்கே அமைந்துள்ளது உலகின் உயரமான தேர்தல் வாக்கு செய்யும் ஆணையம், ஓகேங்களா, இடம், ஓகேங்களா, ஹையஸ்ட் போலிங் ஸ்டேஷன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இமாச்சல் பிரதேசத்தில் தான் இருக்கு. அது எந்த இடத்துல இருக்கு அப்படின்றத கீழே என்ன பண்ணுங்க அப்படின்னா வந்து கமெண்ட் பண்ணுங்க. அப்போ 18வது கேன்சர் என்னது? ஸோ இமாச்சல் பிரதேஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. பி இமாச்சல பிரதேசம். நெக்ஸ்ட் 19வது வந்து பார்த்தீங்கன்னா வந்து, ஸோ வேர் இஸ் அ வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் ஸ்டேச்சு ஆஃப் ஜீசஸ் கிறிஸ்ட், உலகின் மிகப்பெரிய இயேசு கிறிஸ்துவின் சிலை எங்கு உள்ளது அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. நிறைய படங்களை நீங்கள் பார்த்துருப்பீங்க, இயேசு அவர்கள் இப்படி இருப்பார், ஓகேங்களா. ஸோ உலகின் மிக உயரம்
அடையாளமான ஜீசஸ் கிறிஸ்துனுடைய சிலை எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து மெக்சிகோல வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. 19வது கேன்சர் என்னது? பி மெக்சிகோ. ஓகே, சோ நெக்ஸ்ட் 20வது க்வெஸ்சன் பாருங்க. வேர் இஸ் அ வேர்ல்ட் ஹெரிட்டேஜ் சைட் அண்ட் ஹிஸ்டாரிக்கல் சாங்சுரி ஆஃப் மச்சு பிச்சு? ஏன்னா மச்சு பிச்சுவின் உலக பாரம்பரிய தளம் மற்றும் வரலாற்று சரணாலயம் எங்கே உள்ளது அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து ஸோ பெருவில் வந்து பாத்தீங்கன்னா வந்து இருக்குது. ஓகேவா, ஸோ இதுதான் நம்ம இன்னைக்கு பார்த்த 20 க்வெஸ்சன்ஸ். ஸோ கேட்ட க்வெஸ்சன்ஸ்க்கு எல்லாத்தையுமே நான் வந்து பாத்தீங்கன்னா ஸோ ஆன்சர் பண்ணுங்க. ஸோ ஆன்சர் பண்ணுங்க, அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம்ல என்ன பண்ண முடியும் அப்படின்னா தெரியாத க்வெஸ்சனுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் எலிமினேட் பண்றதுக்காக வச்சு வந்து இது என்ன ஆகும் ஸோ உதவும். அதனால் தொடர்ந்து படிச்சுட்டே இருங்க. மீண்டும் மற்றொரு கனவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.